ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் அசம்பிளி ஆஃப் காட் சபை மக்கள் யாவருக்கும், சிறியோர் பெரியோர் யாவருக்கும் எனது வாழ்த்துக்களை முதலாவது கொண்டு வருகிறேன். இப்போதுள்ள இந்த காலத்திலே நாம் இது மாதிரி பதிவு செய்து வீடுகளிலே ஆராதிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாம். அதில் நாம் ரொம்ப முக்கியமானவர்கள். மேலான அதிகாரமுள்ள யாவருக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரவி வருகிற கொடிய அந்த வைரஸினுடைய காரியங்களுடைய தாக்கங்கள் அழிந்து போகிறதுக்காக ஜெபம் பண்ணணும். அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்க, விசுவாசிகள், அவங்களுக்காக ஜெபிக்கிறதோடு உலக குடிமக்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கணும். அதில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறதான அரசாங்கம், சுகாதாரத்துறை, துப்புரவுத்துறைன்னு சொல்லி எல்லா துறைகளுக்காகவும் நம்ம அவங்க எடுக்கிற எல்லா இவற்றுக்காகவும் நல்லா நம்ம ஜெபிக்கணும். சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஒழிந்து நாம் பொது சபை கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அருமை தேவச்சனமே, இந்த ஞாயிறும் வருட நாள், இந்த வருஷத்தின் 122வது நாளில் இருக்கிறோம். 18வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். மே மாதத்துக்கு இது முதல் ஞாயிறு. நியாயமாக நம்ம பொது சபை கூடி கர்த்தருடைய பந்தியோடு கூட ஆராதனை செய்யக்கூடிய நாள். ஆனாலும் பொறுத்துக்கொள்வோம், கர்த்தர் சீக்கிரம் மாபெரும் காரியங்களை செய்து நமக்கு பொது சபை கூட உதவி செய்வார். இப்போது உங்களுக்கு அறிவிப்பில் எல்லாம் வந்திருக்கோம், உங்களுக்கு நோட்டீஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாட்டு என்ன பாடணும், ஆராதனைக்கு என்ன பாட்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க, சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கோம். ஆகவே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணுமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் 122வது நாளுக்காக, வருஷத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமைக்காக, மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 2/5 கிபி 2021க்காக, ஆண்டவரே பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக, பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இல்லங்கள் தூரும் ஆண்டவரே நீர் மகிழ்கிறீர், உள்ளங்கள் தூரும் நீர் ஆண்டவரே குடிகொண்டு மகிழ்கிறீர். உம்மை இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரே சூத்திரம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சூத்திரம் என்னாலும் எப்பொழுது எந்த சூழ்நிலைமைகளிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறபடியே கர்த்தரங்களை நடத்துகிறீர். எந்த சூழ்நிலைமையிலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் என்கிறதை அறிந்து இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஞாயிறுக்காக, பரிசுத்த ஆராதனைக்காக, பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, இயேசு கிறிஸ்து உயிர் தந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக, கடந்த வாழ்நாள் காலத்திலே எங்களை எல்லாம் தேவரீர் காத்து வந்த விதத்திற்காக அதிகமாகும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் வீடுகளிலே ரெகபோத் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சு ஆலம்பட்டி புதூரை சேர்ந்த ஆண்டவரே சோத்திர சபை மக்கள் யாவரும் நாங்கள் இல்லங்கள் தோறும் ஆண்டவரே சோத்திரம் இந்த பதிவின் மூலமாக ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆராதனைகளே ஆண்டவரே சரியான நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்கள் சபையின் ஒழுங்கின்படி 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக இந்த ஆராதனைகளே நாங்கள் ஆண்டவரே வீடுகள் தோறும் ஆண்டவரே ஒருமனப்பட்டு நாங்கள் ஒரே சிந்தையாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே இந்த ஆராதனையை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தந்த இந்த பாக்கியமான சலாக்கியத்திற்காய் சோத்திரம். இதற்காக ஆண்டவரே பாடுபடுகிற உதவி செய்கிற பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்துடைய ஆண்டவரே வார்த்தை கொடுக்கறதான பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம். ஆண்டவரே சோத்திர வீடுகளிலே ஆராதிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவரும் பாடகர்கள், ஒவ்வொருவரும் துதி சோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆசாரியர்கள், ஆண்டவரே குடும்ப தலைவி தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு, கர்த்தருக்குள்ளே நடத்தக்கூடிய அளவிற்கு பலன் அடையக்கூடிய ஒரு நேரம். ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருந்து ஆவிக்குள்ளாக ஆராதித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிழ இந்த நாளை ஆண்டவரே சோத்திரம் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் ஆண்டவரே பரிசுத்த மனமகிழ்ச்சினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்க புதிய கிருபிகளை கொடுத்து வழிநடத்துவதற்காக மக்கு நன்றி. எங்களை தந்த நல்ல சலாக்கியத்திற்காய் சோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்கறதுக்காய் நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவர் பொறுப்படுத்து நடத்தி தாங்க எல்லாவற்றையும் உங்களுடைய பொற்பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். கனமும் மகிமும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல தூச்சி ஆராய்ச்சி நல்ல செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. மறுபடியும் உங்களுக்கு வாழ்வின் நோக்கத்தில் வந்து 4வது காரியத்தில் அப்படிங்கிறதான இதில் வந்து 4வது பெரிய தலைப்பில் 4வது சின்ன தலைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். துணை சப்கட்டிங்குள்ளே வந்திருக்கிறோம். இதில் வந்து நம்ம சேவியர் வந்து நல்ல செய்தி கொடுக்கிறார். நீங்கள் அந்த
ஷேப்புங்கிறது குறித்த அந்த ஆங்கில வார்த்தைகளை செய்தால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள அந்த பதிலில் வந்து நம்ம ஹார்ட் வரலையும் பார்த்துருக்குறோம். அதுக்கு பிறகு அப்போ நமக்கு அந்த எபிலிட்டி, அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறதான அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கிறார், நம்ம அப்படி வடிவம் அமைத்திருக்கிறார் என்கிற தலைப்பிலே தம்பி நல்ல செய்தியை கொடுக்கிறார். ஆகவே நல்ல செய்தியை கேட்கலாம். நான் பிறகு ஆசீர்வாத ஜெபம் கடைசியில் என்ன செய்யலாம் செய்யலாம். கர்த்தர் உங்களை இணையும் ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்து மகிழ்ச்சியாக இருந்து இந்த ஞாயிறு ஆராதனையிலே நாம் மகிழ்ச்சியோடு பங்கு பெறுவோம். ஒவ்வொரு சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், விசேஷ கிருபைகளை தருவார். ஆண்டவருக்கே மகிமை உண்டு. நன்றி. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த செய்தி வேளைக்கு. செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வாரத்தில் எனக்கு நடந்த ஒரு சில தனிப்பட்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5:30 எங்களோட எஸ்ஏபிசியில் வந்து கிராஜுவேஷன் சர்வீஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் பட்டம் பெற்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரோட கிருபை, அவரோட இரக்கம் பெரியது. அவருடைய கிருபை தயவுனால இந்த பட்டத்தை நான் பெற்றிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்காக ஜெபித்த உள்ளங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெற்ற எனக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்கள் அனைவரையும் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெகோபோத் ஏஜி சர்ச்சிலிருந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நல்ல உள்ளங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்ற என்னுடைய நண்பர்களுக்காக அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்குவோம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அனுபவரே. இந்த வேலையிலையும் அனுபவரே சோதரம், நீங்கள் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறதுக்காக நன்றி. ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறதுக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தி வேலையிலும் எங்களோடு கூட பேசுங்க அன்றுவரே ஸ்தோத்ர ராஜா. இந்த 2ஆம் தேதி அன்றுவரே ஸ்தோத்ர ராஜா, மக்களோடு கூட பேசுங்க. நீர் அனுப்பி தந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கும்போது, அடியன் பகிர்ந்து கொடுக்கும்போது அன்றுவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வீராக அன்றுவரே. ஹல்லேலூயா. அன்றுவரே ஸ்தோத்திரம். நீரே வழி நடத்துங்க அன்றுவரே ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு வசனங்களும் அன்றுவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஹல்லேலூயா ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க அன்றுவரே ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை மக்கள் இந்த பிரசங்கத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, துணை செய்வீராக அன்றுவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர் பிரசங்கமாக வாழ்வின் நோக்கத்தில் ஒரு 3 பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்குறோம். 3 நோக்கத்தை பார்த்துருக்குறோம். 4வது நோக்கம், நம்மை கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருக்கு சேவை செய்வதற்காக கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார் என்ற தலைப்பின் கீழே நாம் சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஷேப் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் உள்ள விளக்கத்தை நம்ம பார்த்துக்கொண்டிருக்கிறோம். எஸ் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸு, ஹச் அப்படின்னா ஹார்ட்டு, ஏ அப்படின்னா எபிலிட்டிஸ், அப்புறம் பி அப்படின்னா பர்சனாலிட்டி, இ அப்படின்னா எக்ஸ்பீரியன்சஸ். இதில் நம்ம எஸ் ஆவிக்குரிய வரங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெச், அதில் வந்து ஹார்ட் இருதயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய வரங்களில் 1 கொரிந்தியர் 12 அதில் சொல்லப்பட்ட வரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு சில வரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 12:8-10 முடிய அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வந்து வரங்களை கொடுத்துருக்கிறார். வரங்களை கொடுத்து தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே வரத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, அதே நேரத்தில் ஒரே நபருக்கு எல்லா வரத்தையும் கொடுக்கறதில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம வாழ்க்கையில் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே வரத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறதில்ல, அதே நேரத்தில் ஒரே நபருக்கு
எல்லா வரத்தையும் கொடுக்கறதில்ல. அப்புறம் வரங்களை வந்து கத்தர் நமக்கு கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கத்தர் நமக்கு வரங்களை கொடுத்துருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னாலே அதே ஒரு வரம், ஒரு ஆவிக்குரிய வரத்தில் விசுவாசமும் ஒன்று. அப்போ நீங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசிகளாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட விசுவாசம் இருக்காது. ஸோ உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆவிக்குரிய வரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய வரங்கள் இருக்குது, மற்றவங்களுக்காக ஜெபிச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய வரம் தான். பரிந்து பேசுகிறீங்க அப்படின்னா அது ஆவிக்குரிய வரம். அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா அது ஒரு வரம். அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறது ஒரு வரம். சில பேருக்கு குணமாக்குற வரத்தை கொடுத்துருப்பாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை கொடுத்துருப்பாரு, சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுற வரம் கொடுத்துருப்பாரு, மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற வரத்தை கத்தர் கொடுத்துருப்பாரு, சில பேருக்கு அறிவை உணர்த்துக்கக்கூடிய அந்த வரத்தை கொடுத்துருப்பாரு, மற்றவங்களுக்கு அறிவான அறிவுரைகளை சொல்லுவாங்க. அது கூட ஆவிக்குரிய வரம்தான். இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய வரத்தை குறித்து பார்த்தோம் எஸ் அப்படிங்கிற தலைப்பில், அப்புறம் வந்து ஹெச் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஹார்ட்டை குறித்து நம்ம பார்த்தோம். இருதயத்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம இருதயத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி சொல்லி பார்த்தோம். கடந்த ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து பிளக் மாதிரி நம்ம சுவிட்ச் போர்டோடு எப்போவும் கனெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லி நான் சொன்னேன் உங்களுக்கு. சுவிட்ச் போர்டு அப்படிங்கிறது கத்தர், நம்ம பிளக் அப்படிங்கிறது நம்ம. அது அவர்கிட்ட எப்போவும் கரண்ட்டு இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னா அவரோடு கனெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கனெக்டாக இருக்கும்போது கத்தர் நம்முடைய இருதயத்தை, அதில் உள்ள எண்ணங்களை, சிந்தைகளை, ஆசைகளை, கனவுகளை நல்ல நேர்மறையான காரியங்களுக்கு கத்தர் வந்து அதை எடுத்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹச்சுக்கு அப்புறம் ஏ, எபிலிட்டிஸ் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். திறமைகளை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த பிரசங்கத்தில். திறமைகளையும் அடுத்து வந்து பர்சனாலிட்டிஸ், ஆளுமைகளையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு காரியங்களை இந்த பிரசங்கத்தில் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம பார்ப்போம் திறமைகள். நம்ம கத்தர் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் திறமைகளை கொடுத்து படைத்திருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 1 Corinthians 12:4-5 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 1 Corinthians 12:4-5 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வித்தியாசமான வரங்களை கத்தர் நமக்கு கொடுக்குறாரு, ஊழியங்கள்லேயும் வித்தியாசமான காரியங்களே கத்தர் கொடுக்குறார். ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் வந்து திறமையை கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கிறார். நம்முடைய சபையில், நம்ம சபையில் மாத்திரமில்லை, உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து கத்தர் வந்து வரங்களையும் திறமைகளையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி, உங்களுக்கு கொடுத்த திறமையின்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நீங்கள் உங்களுடைய பங்கை கண்டிப்பாக ஆற்ற வேண்டும். அப்படி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி, உங்களுடைய வரங்களை பயன்படுத்தி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு உங்களுடைய பங்கை நீங்கள் ஆற்றலை, உங்களுடைய பங்கை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னா அந்த பங்கு நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் உங்களுடைய பங்கு அப்படி நிறைவேற்றப்படாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்துக்குள்ளே நீங்கள் வந்த ஒவ்வொருவரும் உங்களுக்கு கத்தர் கொடுத்த வரத்தின்படி, உங்களுக்கு கத்தர் கொடுத்த திறமையின்படி உங்களுடைய பங்கை இந்த சபைக்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கண்டிப்பாக ஆற்றியே ஆக வேண்டும். அதற்காகத்தான் கத்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார். அந்த பங்கை வேறு ஒருவரால் ஆற்ற முடியாது. நீ உங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி, உங்களுக்கு கொடுத்த திறமையின்படி உங்களுடைய பங்கை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் வந்து மனஸ்தாபப்படுவார். ஸோ கர்த்தரை வந்து மனஸ்தாபப்படுத்தாமல் உங்களுடைய திறமைகளை, வரங்களை நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நீங்கள் காட்டலாம், அதை வந்து ஒரு பங்காக இந்த சபைக்கு நீங்கள் செய்யலாம் அப்படி சொல்லி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ திறமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திறமைகள் வந்துட்டு கர்த்தர் வந்து இயற்கையாக நமக்கு கொடுக்குற தாளந்துகள். உலகத்தில் வந்துட்டு இயற்கையாக எனக்கு வந்து இயற்கையாக அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கையாக அப்படிங்கிறது கிடையாது, கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் தான் நமக்கு வந்துட்டு தாளந்துகள், திறமையை வந்து தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலே வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 139:14-16 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். நம்ம வந்துட்டு தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலே
நம்முடைய கருவை வந்து கர்த்தருடைய கண்கள் கண்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறேன் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்புறம் என்னுடைய உடம்பில் ஒரு அவயம் கூட உண்டாகிறதுக்கு முன்னாலே அவைகள் உருவேற்படும் நாள் முதற் கொண்டு உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறான். ஸோ எந்த ஒரு உறுப்பும் தாயின் கருவில் நம்ம இருக்கும்போது உருவாகிறதுக்கு முன்னாலே கர்த்தர் நமக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன வரங்களை கொடுக்கணும், என்னென்ன திறமைகளை தாளந்துகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ணி கஸ்டம் டிசைன் பண்ணி நம்மளை வந்து கர்த்தர் வந்து உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சில பேருக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு தாயின் கருவில் இருக்கும்போதே என்ன பண்ண பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்துருப்பார், பேசக்கூடிய திறமை. வயிற்றில் இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள். ஸோ அவங்க வெளியில் அந்த தாயின் வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஏதாச்சும் ஒன்று ஆக்ஷனு பேச்சு இதெல்லாம் வந்து அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அந்த குழந்தைய பார்க்கும்போதே ஆகா அந்த குழந்தை பின்னால் நல்ல ஒரு பேச்சாளராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அது மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியும். சில பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தாயின் கருவிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பெரிய அத்லெட்டிக்ஸாக வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணம் வரும். ஏன் அப்படின்னா கையை காலம் ஆட்டுறது சுறுசுறுப்பாக இருக்கிறது எல்லாம் பார்த்தா பயங்கர ஒரு அத்லெட்டாக வருவான் போல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அது மாதிரி சில பேர் தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது நம்ம இப்படி தாயின் கருவிலேருந்து வெளியே வரும்போது நம்ம நினைக்கலாம் இவன் நல்லா கணக்கு போடுவான் போல், எதை பார்த்தாலும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னா நல்ல மேத்தமெட்டிஷியனாக வருவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து இயற்கையாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். இந்த திறமைகள் தாளந்துகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்குறார். அந்த திறமைகள் தாளந்தெல்லாம் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய மகிமைக்கென்று நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அந்த நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த திறமைகள் எல்லாம் கர்த்தருக்கென்று நம்ம வந்து செய்யணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 31:3-5 நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 31:3-5 முடிய உள்ள வசனங்கள். யாத்ராகமம் 31:3-5 முடிய உள்ள வசனங்கள். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்போ கர்த்தருடைய கூடாரம், அந்த மோசே உண்டாக்குன அந்த கூடாரம், கர்த்தர் வந்துட்டு சொல்லி மோசே உண்டாக்குன அந்த கூடாரத்தில் யார் யார் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் வந்துட்டு மோசேக்கு அறிவுரை சொன்னார். அதுபோல் பெசலையேல் அப்படிங்கிறவனை கர்த்தர் வந்து பேர் சொல்லி அழைத்து அவன் வந்துட்டு இப்படி வினோதமான வேலைகளை செய்வான், அந்த முத்திரை வெட்டாக வெட்டி ரத்தனங்களை வந்து வெட்டி பதிக்கிற வேலையை நல்லா செய்வான், மரத்தில் உள்ள சித்திர வேலைகளை நல்லா டிசைனிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை எல்லாம் பாருங்கள். பெசலையேலுக்கு கர்த்தர் வந்துட்டு இயற்கையாக அந்த திறமையை வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த டைம் வரும்போது, அந்த நேரம், அந்த சமயம் வரும்போது கரெக்டாக அந்த கர்த்தருடைய கூடாரத்தில், தேவனுடைய கூடாரம் செய்யக்கூடிய அந்த வேலையில் அந்த முக்கியமான வேலையை வந்துட்டு அந்த பெசலையேலுக்கு வந்து கர்த்தர் கொடுக்குறார். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் திறமைகள் தாளந்துகளை கர்த்தர் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நம்ம சபைக்கு அந்த தேவை வரும்போது, அந்த சமயம் வரும்போது அந்த தேவையை நாம் தான் நிறைவேற்றணும், அந்த பங்கை நாம் தான் ஆற்றணும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நமக்கு அந்த திறமையை தாளந்த கொடுத்து இந்த சபைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த திறமைகளை அந்த தாளந்துகளை இந்த சபைக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இதற்காக நம்மை கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். ஸோ நம்முடைய திறமைகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. ரோமர் 12:6 முதல் பகுதியை வாசிக்க போகிறோம். ரோமர் 12:6 முதல் பகுதி பார்ட் ஏ மட்டும் வாசிப்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெவ்வேறான வரங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கிருபையாக அந்த வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளுக்குள்ள திறமைகள் கூட நம்ம வந்து ஆவிக்குரிய வரங்களாக நம்ம எடுத்துக்கலாம். தே ஆர் ஜஸ்ட் ஆஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் ஆஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்.
ஆவிக்குரிய வரங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல கத்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகள் திறமைகளும் ரொம்ப முக்கியமானது. அதான் ஆவிக்குரிய வரங்களாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அதில் இருக்குது, என்ன அப்படின்னா ஆவிக்குரிய வரங்கள் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கத்தர் நமக்கு கொடுக்கறது, ஆனால் வந்து தாளந்துகள் திறமைகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு கத்தர் வந்து கொடுக்குறாரு. ஸோ அது பிறப்பிலே நம்மளுக்கு கொடுக்கறது தாளந்துகள் திறமைகள், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கத்தர் நமக்கு கொடுக்கறது ஆவிக்குரிய வரங்கள். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ காமனாக வந்துட்டு பீப்புளெலாம் வந்துட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்கியூஸ் அப்படின்னா எதை சொல்லி மழுப்புறாங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் ஒரு திறமையும் இல்லை பிரதர், எனக்கு எந்த தாளந்துகளுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்துட்டு அப்படி மழுப்புவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே தாளந்துகள் திறமைகள் இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளோ திறமைகள் இருக்குது, என்னென்ன வேலை அவனுக்குள்ளே நடக்குது அப்படின்னு ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது, அறிவியல் உண்மைகள் நிறையா இருக்குது. நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்களேன். திறமைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளே திறமைகள் இருக்குது, நிறைய பேருக்குள்ளே அந்த திறமைகள் செயலற்று போய் கிடக்குது, ஒரு டார்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம், செயலற்று போய் கிடக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன், ஒரு நார்மலான ஒரு மனிதன், அவனுக்கு 500-700 வித்தியாசமான திறமைகளை கத்தர் அவனுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். 500-700 வித்தியாசமான திறமைகளை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்மளோட மூளை வந்து பார்த்திங்கன்னா 100 trillion ஃபேக்டை டேட்டா மாதிரி அதை வந்து நம்மளுடைய மூளையில் வந்து அது சேவ் பண்ணி வச்சுக்குமா. 100 trillion எவ்வளோ தெரியுமா, 1 trillion அப்படின்னா ஒரு 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் 12 0 போட்டிங்கன்னா அதான் 1 trillion. இப்போ 100 trillion பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு, நம்ம வந்துட்டு அது கணக்கிடவே முடியாது. ஸோ அளவிடப்பட முடியாத திறமைகளை, அளவிடப்பட முடியாத உண்மைகளை நம்மளுடைய மூளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய திறமையை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு செகண்டுக்கு 15,000 தீர்மானங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையை கத்தர் வந்து கொடுத்துருக்கிறார். ஒரு செகண்டுக்கு 15,000 திறமை, அது வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதோ அது போல் ஒரு செரிமான சிஸ்டம் வந்துட்டு நம்மளுடைய உடம்பில் எப்படி ஒர்க் பண்ணுதோ, ஒரு செகண்டுக்கு நம்முடைய செரிமான அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குதோ அதே போல் நம்மளுடைய மைண்டு ஒரு செகண்டுக்கு 15,000 டிசிஷனை வந்துட்டு என்ன பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா. நம்ம கன்சூமிட்டுறது அப்படி எப்படி அங்கங்கே பார்க்குறது, அந்த பொருட்களெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறது, எல்லாம் உயித்து ஆராயிறது, இது எல்லாமே நம்முடைய பாடியில் நடக்கிற எல்லாமே ரத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றது, அது வேறு நரம்புகள் மூலமாக வேறு வித்தியாசமான உறுப்புகள் எல்லா உறுப்புகளுக்கும் போகிறது வைக்கிறது, இது எல்லாம் பாருங்கள். எல்லாம் வந்துட்டு நிறைய தீர்மானங்களை நம்ம நினைக்கிறோம், நம்ம சும்மா இருக்கிறோம் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு, ஆனால் உள்ள நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, நிறைய வேலை நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ண ஏற்படுத்தி வைத்தது, இப்படி நம்மளை வடிவமைத்திருக்கிறார் கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வித்தியாசமான வாசனைகளை நுகர்ந்து பார்க்கக்கூடிய திறமையை மூக்குக்கு கொடுத்துருக்கிறார் கத்தர். 10,000 வித்தியாசமான வாசனைகளை நம்ம வந்து நுகர்ந்து பார்க்க முடியும், அதை வந்து நம்ம வந்து அப்படி அதை வந்து மோந்து பார்த்து அது என்ன வாசனை அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்க. 10,000 வித்தியாசமான வாசனைகளை நம்ம வந்து ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சயின்டிஃபிக் சொல்லுது, அறிவியல் சொல்லுது, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸில் இருக்குது இதெல்லாம். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆச்சரியமான, சங்கீதக்காரன் சொன்னது போல் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாக கத்தர் நம்மளை உண்டாக்கிற ஒரு அதிசயமான பிறவி, நம்ம ஒரு அற்புதமான பிறவி. கத்தர் நம்மளை அப்படியே ஒரு அதிசயமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு எபிலிட்டியும் நம்மளுக்கு கத்தர் கொடுத்த ஒவ்வொரு திறமையும் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாம் வந்து பயன்படுத்தணும், கத்தர் அதை விரும்புகிறார். 1 Corinthians 10:31 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 Corinthians 10:31 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாமே நம்ம புசிக்கிறது குடிக்கிறது எல்லாமே வந்து ஒரு திறமை தான். திறமை இல்லை அப்படின்னா அது தாளந்து இல்லைன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண ஒரு சோப்பா சாப்பாட்டையே என்ன பண்ண முடியாது,
கையிலேருந்து அந்த தட்டிலேருந்து வாய்க்கு கொண்டு போக முடியாது. அதுக்கு ஒரு திறமை வேணும், அதுக்கு ஒரு தாளந்து வேணும். ஸோ புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. பைபிளில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தாளந்துகள் திறமைகளை தேவனுக்கென்று தேவனுடைய ஊழியத்துக்கென்று உபயோகித்த நிறைய எக்ஸாம்பிள் இருக்குதுங்க, நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அதில் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். எப்படியெல்லாம் வேலை, எந்தெந்த வேலைகளை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று தேவனுடைய மனிதர்கள் வேதாகமத்தில் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சில வேலைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி, கலை கலைத்திறமையெல்லாம் வந்து காமிக்கிற வேலையை செய்திருக்கிறார்கள் வேதாகமத்தில். அப்புறம் கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சுரல் எபிலிட்டி, அது வந்து கட்டிடக்கலை, அதையும் வந்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரிங், நிர்வாக திறமையை தேவனுடைய மனிதர்கள் வேதாகமத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் போட் மேக்கிங், படகு செய்கிறது. அப்புறம் டிசைனிங், வடிவமைக்கிற வேலை. அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரிங் செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்கிரேவிங், செதுக்கிற வேலை. அதுக்கப்புறம் ஃபிஷிங், மீன் பிடிக்கிற வேலை. அப்புறம் கார்டனிங், தோட்டம் பராமரிக்கிறது. அப்புறம் வந்து டெய்லரிங், தையல் தைக்கிற வேலை. அப்புறம் வந்துட்டு டீச்சிங், ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கறது, போதிக்கிறது. இது மாதிரி எல்லா வேலையும் அவங்களுக்கு கத்தர் கொடுத்த அந்த வரத்தின்படி, திறமைகளின்படி, இந்த எல்லா வேலையும் வேதாகமத்தில் உள்ள தேவ மனிதர்கள், இன்னும் நிறைய வேலை இருக்குது, அது எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். வேதாகமத்தை நீங்கள் வாசிட்டீங்க அப்படின்னாலே தெரியும். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர தேவனுடைய மனிதர்கள் அவங்களோட திறமைகளை தேவனுக்கென்று என்ன பண்ணியிருக்காங்க, செலவிட்டுருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, கர்த்தருடைய மகிமைக்கென்று அவங்க எல்லா காரியத்தையும் செய்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு கொடுத்த அந்த திறமைகளை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம்ம வந்து செலவிடணும். உபாகமம் 8:18 பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு கூட கர்த்தர் நமக்கு திறமையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்குது. உபாகமம் 8:18 பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள திறமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கத்தர் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஸோ நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது, நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்னோடய திறமைங்க, இதெல்லாம் என்னோடய திறமையினால, என்னோடய பலத்தினால நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் என்னோடய பலம், என்னோடய திறமையினால நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கறது கர்த்தர். நீங்கள் என்னோடய திறமையினால, என்னோடய பலனால் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாலு தடவை லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா, அவ்வளோதான், பெட்டில் தான் படுத்திருக்கணும், வெளியில் எந்திரிச்சு போய் சம்பாதிக்கலாம் முடியாது. அப்போ உங்களோட பலன் கிடையாது, உங்களோட திறமையெல்லாம் கிடையாது, கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக தயவாக உங்களை பலப்படுத்தினா தான் நீங்கள் போய் என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், பணத்தை செலவழிக்க முடியும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த திறமையை, பணம் சம்பாதிக்கக்கூடிய பலத்தை கத்தர் கொடுக்குறாரு. அதப்போ அந்த பணத்தை சம்பாதிக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், மேக்சிமம் நம்ம கத்தருக்காக செலவிடணும். அது எல்லாம் வந்து கத்தருக்கு வந்து க்ரெடிட்டை கொடுக்கணும். கத்தரால் தான் நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், அவர்கள் கொடுக்குற பலத்தினால தான் நான் இவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை தான் நம்ம மேன்மைப்படுத்தணும், கத்தரை தான் நம்ம மகிமைப்படுத்தணும் தவிர, நம்மை நாமே மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை பெருமையாக நினச்சிக்கூடாது, நம்மளுடைய பலன் திறமை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒரு அளவுக்கு மீறி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதில் முக்கியமாக வந்துட்டு தசம பாகம் அப்படிங்கிறத வந்து நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். அது வந்துட்டு இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு பார்க்கப்படுகிறது, சரிங்களா? அது வந்து ஆராதனையில் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. நம்ம வந்து ஆராதிக்கிறோம், பாடல் பாடி ஆராதிக்கிறது மட்டும் ஆராதனை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வர்ஷிப் இஸ் அ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆராதனை அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் தேவனுடைய மகிமைக்குன்னு பண்ணோம்னா, அது தேவனை ஆராதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ தசம பாகம், நம்ம வந்து தேவன் நமக்கு பலத்தை கொடுத்து நம்மளை வந்து சம்பாதிக்க வச்சுருக்கிறாரு, பணம் சம்பாதிக்க வச்சுருக்கிறாரு அப்படின்னா, அந்த பணத்தில் ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுக்கறது வந்துட்டு இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப், அது ஆராதனையில் ஒரு பகுதி, ஒரு செயலாக இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்முடைய கோல்,
நம்மளுடைய குறிக்கோள், கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கிங்டம் பில்டராக தான் இருக்கணும். நம்ம வந்து வெல்த் பில்டராக இருக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் நமக்கு இருக்கக்கூடாது. சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை வந்துட்டு கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ ராஜ்யத்தை கட்டுக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணுமே தவிர, நம்ம வந்துட்டு நம்ம சொத்தை வந்து நம்ம கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம கிங்டம் பில்டராக இருக்கணும், வெல்த் பில்டராக இருக்கக்கூடாது. ஸோ நம்முடைய எபிலிட்டிஸ் எல்லாம், நம்முடைய திறமைகள் எல்லாம் வந்துட்டு, ஸோ ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம கர்த்தர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நம்ம தேவனுக்குன்ற ஊழியம் செய்யணும், தேவனுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு திறமைகளை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சுக்கணும், சரிங்களா? தேவனுக்கு சேவை செய்கிறதுனா எப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சிறியரில் யாருக்காச்சும் உதவி செய்தீங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா, அது தேவனுக்கே செய்கிற மாதிரி. ஸோ நமக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், அது தேவனுக்கே செய்கிற மாதிரி கருதப்படும். 1 பேதுரு 4:10 இன்னும் அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். 1 பேதுரு 4:10 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஸோ அந்த ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற இதுக்கு தான் வந்து கர்த்தர் நமக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரு. பற்பல கிருபையுள்ள ஈவுகளை வந்து நம்ம கர்த்தர் வந்து கொடுத்துருக்காரு. நிறையா கிஃப்ட்ஸ் கர்த்தர் நம்மளுக்கு ஈவுகளை கொடுத்துருக்கிறார், வரத்தை கொடுத்துருக்கிறார், திறமைகள், தாளந்துகள், இது எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, நம்ம மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கர்த்தர் கொடுக்கலங்க. ஒருத்தர் மாத்திரம் வந்துட்டு நல்லா பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினச்சிருந்தா அந்த பூமியில் பணக்காரங்களை மாத்திரம்தான் கர்த்தர் படைச்சிருப்பார். அப்படி கிடையாது. எதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திறமையை பயன்படுத்தி நல்ல பலத்தை வந்து கர்த்தர் கொடுத்து ஒரு சில பேரை ஏன் டாப் லெவலில் கொண்டு போகிறாரு அப்படின்னா, அவன் ஏழை எளிய மக்களை வந்துட்டு பார்க்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் வந்து பலனை கொடுக்குறாரு சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் வந்துட்டு இந்த உலகத்தில் அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தா அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு வரத்தை கொடுக்குறார், திறமையை கொடுக்குறார், பலனை கொடுக்குறார், ஈவுகளை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம வந்து தெரிந்து வச்சிருக்க வேண்டும். இப்போ ரிக் வாரன் அப்படிங்கிறவரோட சபையில், அவரோட சர்ச்சு சேடில் பேக் சர்ச் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த சேடில் பேக் சர்ச்சில் வந்துட்டு ரிக் வாரனோட சபை, பாஸ்டர் ரிக் வாரன் அவங்களோட சபையில் வந்துட்டு உள்ளே வர்ற விசுவாசிகளை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் எவர் யூ ஆர் குட் அட் யூ ஷுட் பி டூயிங் ஃபார் யுவர் சர்ச் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விசுவாசிகளை இன்வைட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் எவர் யூ ஆர் குட் அட், நீங்கள் எதுலெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கிறீங்களோ, எதில் வந்துட்டு நீங்கள் திறமையாக இருக்கிறீங்களோ, அந்த திறமைகள் எல்லாம் உங்களுடைய சபைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. ஸோ இந்த திறமைகளை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். திறமைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு திறமைகளை கொடுத்துருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பர்சனாலிட்டி, ஆளுமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார், ஆளுமை திறனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வந்து கர்த்தர் வந்து எபிலிட்டியும் கொடுத்துருக்கிறார், பர்சனாலிட்டியும் கொடுத்துருக்கிறார். எபிலிட்டியும் பர்சனாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸு, ஹார்ட்டு, ஆவிக்குரிய வரங்கள், இருதயம், திறமை, ஆளுமை, அனுபவம், இது எல்லாத்தையும் கொடுத்து தான் நம்மளை வந்துட்டு ஷேப் பண்ணியிருக்கிறார். நம்மளை வந்து கர்த்தர் வந்து செதுக்கியிருக்கிறாரு, வடிவமைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஆளுமைக்குள்ளே வந்துட்டோம். SHAP பர்சனாலிட்டி அப்படிங்கிற காரியத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஆளுமையை வந்து நம்ம கத்தருக்கென்று பயன்படுத்தணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு யூனிக் அப்படின்னு நான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். யூனிக் அப்படின்னா தனித்தன்மை வாய்ந்தவர்கள், தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். நம்ம எல்லாருமே வந்துட்டு தனிப்பட்ட விதத்தில் கத்தர் நம்ம நேர்த்தியாக வந்து படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு கிடையாது, நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு, அதனால் சயின்ஸை பற்றி எனக்கு நிறைய தெரியாது. ஆனால் டிஎன்ஏ மூலக்கூறுகளை பற்றி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும்,
டிஎன்ஏ மூலக்கூறுகள் கத்தர் வந்துட்டு எவ்வளோ அற்புதமாக அந்த மூலக்கூறுகளெல்லாம் படைச்சி நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் அந்த சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப யூனிக்குங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆளுமை திறன் கொண்டவர்கள், பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் வந்துட்டு யாருமே ஆதாம்லேருந்து இப்போ இறக்குறவங்க இப்போ பிறக்கிறவங்க வர யாருமே வந்துட்டு எக்ஸாக்டாக உங்களை மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. யாருமே வந்துட்டு இப்போ ஜெரமியா இருக்கிறான், நம்ம சபையில் ஜெரமியா இருக்கிறான்னா ஜெரமியா வந்துட்டு ஜெரமியா தான். ஜெரமியாவுக்கு முன்னால் ஒரு ஜெரமியா கிடையாது, ஜெரமியாவுக்கு பின்னால் ஒரு ஜெரமியா கிடையாது. ஜெரமியா ஜெரமியா தான், அவ்வளோதான். அந்த ஒரு பர்சன் வந்துட்டு இந்த கர்த்தர் வந்து இந்த பூமியில் கொண்டு வராருன்னா அந்த பர்சன் தான், அந்த மனுஷன் அந்த மனுஷன் தான். அவனுக்கு முன்னால் அவனை போல் ஒரு மனுஷன் கிடையாது, அவனுக்கு பின்னால் அவனை போல் ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஸோ அவனுக்குள்ள தனிச்சிறப்பு அவ்வளோதான், அவனுக்கு மாத்திரம்தான் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருத்தர் போல் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தரும் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் காட் லவ்ஸ் வெரைட்டி. நம்ம கத்தர் வந்துட்டு வித்தியாசமாக எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. எல்லாமே ஆதாம் மாதிரியே இருக்கணும், எல்லாமே நோவா மாதிரியே இருக்கணும், எல்லாமே வந்துட்டு யாக்கோபு மாதிரியே இருக்கணும், ஆபிரகாம் மாதிரியே எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தர் விரும்பலை. எல்லாருமே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கத்தர் விரும்புகிறாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ வித்தியாசமான ஆளுமை பண்புகளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் கத்தர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு, வடிவமைத்திருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ கத்தர் வந்து ஒரு சில பேரை வந்து இன்ட்ரோவெட்டாக உருவாக்கியிருப்பார், ஒரு சில பேரை எக்ஸ்ட்ரோவெட்டாக உருவாக்குறோம். இப்போ அந்த பர்சனாலிட்டி அப்படின்னு நான் வந்து பேச வர்றதுனால நான் வந்து ஒரு சில சைக்காலஜி காரியங்களும் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும். ஆளுமையை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ ஆளுமை பற்றி நாம் பேசும்போது கண்டிப்பாக உளவியல் பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா ஆளுமை அப்படிங்கிறது உளவியல் சம்மந்தப்பட்டது தான். அதனால் உளவியல் காரியங்களும் கொஞ்சம் பேசுகிறேன். இப்போ நான் சொன்னது இன்ட்ரோவெட்டு எக்ஸ்ட்ரோவெட்டு அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னேன். இன்ட்ரோவெட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா உள்முக சிந்தனையாளர்கள், எக்ஸ்ட்ரோவெட் அப்படின்னா வெளிமுக சிந்தனையாளர்கள் அப்படி சொல்லலாம். அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்ட்ரோவெட் இப்போ எங்களோட ஃபேமிலியில் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரியும் நான் ஒரு இன்ட்ரோவெட்டு, ஆனால் என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு எக்ஸ்ட்ரோவெட். இதுலேருந்தே தெரியும் யார் இன்ட்ரோவெட்னா என்ன, எக்ஸ்ட்ரோவெட்னா என்ன அப்படின்னு. இன்ட்ரோவெட்னா என்னென்னா அவங்க எதையும் வந்துட்டு ஓப்பனாக எதுவும் சொல்லிட மாட்டாங்க, கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வெக்கப்படுற ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஒரு பத்து பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்துட்டு தைரியமாக ஒரு காரியத்தை வந்துட்டு போல்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க, நல்ல காரியமாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கன்வே பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் தம்பி வந்துட்டு அப்படி கிடையாது, அவன் வந்துட்டு எல்லாத்தையும் போல்டாக பேசிடுவான், ஓப்பனாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஸ்பாட்லேயே வந்து பேசிடுவான். ஆனால் இன்ட்ரோவெட்டாக இருக்கிறவங்க, உள்முக சிந்தனையாளராக இருக்கிறவங்க அப்படி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அப்படி உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க அப்படி இருப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா. இது வந்து கத்தரே வந்து உருவாக்குறது. இது நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீ யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நான் இன்ட்ரோவெட்டாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் எத்தனை பேர் வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியுமோ அத்தனை பேரை கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அத்தனை பேருக்கு பயனுள்ள கருவியாக ஒரு இன்ட்ரோவெட்டையும் கத்தர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. அதே மாதிரி எக்ஸ்ட்ரோவெட்டையும் கத்தர் வந்துட்டு அபரிவிதமாக யூஸ் பண்ணுவார். அவங்கள நிறைய பேருக்கு கத்தர் வந்துட்டு பயன்படுத்துவார், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக ஒரு பயனுள்ள கருவியாக அவங்களையும் கத்தர் பயன்படுத்துவார். ஸோ கத்தருக்கு வந்துட்டு இன்ட்ரோவெட்டு எக்ஸ்ட்ரோவெட்டு அப்படிங்கிறது வந்து உள்முக சிந்தனையாளர்கள் வெளிமுக சிந்தனையாளர்கள் அப்படி பாகுபாடெலாம் கிடையாது. கத்தர் வந்துட்டு அவங்கள அப்படி படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க மூலமாகவும் கத்தர் வந்து மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியும், அவங்களையும் ஒரு பயனுள்ள கருவியாக கத்தர் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? கத்தர் அதனால தான் அப்படிலாம் படைக்கிறார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் சொல்லலாம், ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டீனாக செய்கிற வேலையை வந்து விரும்புவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக வேலை செய்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறோமா, காலை கடன்களை முடிக்கிறோம், அப்புறம் டீ குடிக்கிறோம், அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேலைக்கு போகிறோம், அப்புறம் ஈவினிங் வரோம், ஈவினிங் வந்துட்டு அப்புறம் டீ குடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றோம், படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு ரொட்டீனாக அந்த வேலையை மாத்திரம் செய்ய விரும்புவாங்க ஒரு சில பேர். அது வந்து தப்பு கிடையாது, அவங்க அப்படி தான் இருக்க விரும்புவாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க.
ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு நாளில் வந்துட்டு ஒரே வேலையை அவங்க செய்ய விரும்ப மாட்டாங்க. ரொட்டீனாக எதுவும் செய்ய விரும்ப மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று புதுசாக செய்யணும், ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு நாள் நம்ம வேலைக்கு அவங்க பார்க்குறேன் வேலைக்கு போகிற பஸ்ஸிலே அவங்க வித்தியாசம். எப்போ ஒரு சில பேர் வந்து ஒரே பஸ்ஸில் ஒரே இடத்துல போய் உட்காந்துட்டு வேலைக்கு போவாங்க. அவங்க வந்துட்டு ரொட்டீனாக விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பஸ்ஸில் போக மாட்டாங்க, வேறு பஸ்ஸில் போவாங்க. இந்த பஸ்ஸில் நான் ஏற்கனவே போயிட்டேன், வேறு பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு நேற்று ஒரு இடத்துல உட்காந்து போனாங்கன்னா இன்றைக்கி வேறு இடத்துல உட்காந்து போவாங்க. ஸோ அது மாதிரி வெரைட்டியாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. இது வந்து கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு திறமை, ஒரு தாளந்து அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆளுமை, அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் திங்கர்ஸாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ஃபீலர்ஸாக இருப்பாங்க. திங்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு வைங்களேன். ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போனால் நம்ம ஃபீலர்ஸ் வந்து எப்படி உணர்வு பூர்வமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எப்போவும் ஒரு யோசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த காரியத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பூந்தோட்டத்துக்கு போகிறதப்ப உணர்வு பூர்வமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பூவை பார்க்குறேன் அப்படின்னா, வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளார் வந்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அப்படி அவட அதோட அழகை வந்து ரசிச்சுப்பான். ஆனால் இந்த திங்கர்ஸ் இருக்கான் பாருங்கள், யோசிக்கிறான் பாருங்கள், இந்த யோசிக்கிறவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த பூவில் இந்த டிசைன் எப்படி வந்துச்சு, இந்த பூ ஏன் மஞ்சளாக இருக்குது, இந்த பூ வந்துட்டு எப்படி இப்படி உருவாச்சு, இதில் வந்து எத்தனை இதழ் இருக்குது, இது இது வந்து எப்படி மலரும் இப்படிங்கிற எல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலர்ஸ் வந்து பார்த்துட்ருப்பான். உணர்வுபூர்வமாக பார்க்குறவன் அப்படி பார்த்துட்ருப்பான். இவன் வந்துட்டு அதை எல்லாத்தையும் பிச்சு என்ன பண்ணிடுவான், ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இறங்கிடுவான். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம், திங்கர்ஸு ஃபீலர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ஒரு பர்சனாலிட்டியும் கர்த்தர் கொடுக்கறது தான். ரெண்டு பேரும் முக்கியம். எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் நம்ம அது எப்படி மலருது, அது எத்தனை இதழ் அதில் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஆராய்ச்சி பண்ணுறவனும் வேணும், உணர்வு பூர்வமாக இருக்கணும் வேணும். அதனால தான் கத்தர் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பர்சனாலிட்டியை கத்தர் வந்து கொடுக்குறார். ஒரு சில பேர் பாருங்கள் ஸ்கூல்லே பாருங்கள், ஒரு சில பேர் வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண விரும்புவான், ஒரு சில பேர் டீமாக ஒர்க் பண்ண விரும்புவான். அது ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி, ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துலேயும் சரி, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தனியாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. யாரோடையும் சேர்ந்து அவங்களால வேலை பார்க்க முடியாது, அப்படி வேலை பார்த்தாங்கன்னா அவங்க அவங்க ஒரு விருப்பம் இல்லாமல் செய்வாங்க, அவங்க வந்து ஒரு திருப்தியாக செய்த ஒரு திருப்தி வந்து அவங்களுக்கு இருக்காது. ஒரு சில பேர் அப்படி கிடையாது, தனியாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு போர் அடிக்கும், அவங்க எப்போவுமே வந்து ஒரு டீமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது வந்து யாரும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களோட பர்சனாலிட்டி அப்படி, இவங்களோட பர்சனாலிட்டி அப்படி, அது வந்து கர்த்தர் கொடுத்தது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். எப்பவும் நம்ம டீமாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது, எப்பவும் வந்து தனியாக தான் வேலை செய்யணும் அப்படின்னும் நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ தனியாக வேலை செய்கிறவங்க தனியாக செய்வாங்க, அது அவங்களுக்கு விருப்பம், அதான் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்குது. டீமாக வேலை செய்வாங்க, டீமாக வேலை செய்யட்டும், ஒரு குழுவாக வேலை செய்வாங்க, அது அவங்களுக்கு திருப்தியை கொடுங்க, அவங்க அப்படியே வேலை செய்யட்டும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கணும். ஸோ ஒன்று குறந்தையர் 12:6 பார்த்தீங்கன்னா, 1 Corinthians 12:6 கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அது இங்கிலீஷ் பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, God works through different people in different ways. வித்தியாசமான வழிகளில் வித்தியாசமான மனிதர்களை கொண்டு கர்த்தர் வந்து என்ன பண்ணுறார், கிரியை செய்கிறார் அப்படி சொல்லி. இதெல்லாம் பர்சனாலிட்டி சரிங்களா. வித்தியாசமான வழிகளில் வித்தியாசமான மனிதர்களை கொண்டு கர்த்தர் வித்தியாசமான காரியங்களை, வித்தியாசமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார். ஆனால் இது எல்லாத்தையும் செய்கிறது ஒரே நோக்கத்தோடு செய்கிற கர்த்தர் ஒருவரே அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சரிங்களா. வித்தியாசமான பர்சனாலிட்டியை, வித்தியாசமான ஆளுமை திறனை கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளும் வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாத்தையும் மூலமாக கர்த்தர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கும் பைபிளில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, வித்தியாசமான பர்சனாலிட்டி உடையவர்கள்.
அதில் ஒரு சில பேரை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டைப் ஆஃப் பர்சனாலிட்டி, எல்லா வித ஆளுமைத்திறன் உடையவர்களையும் கர்த்தர் வந்து வேதாகமத்தில் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வித்தியாசமான பர்சனாலிட்டி உடையவர்கள், வித்தியாசமான ஆளுமை திறமை உடையவர்கள், அவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ பேதுரு எடுத்துக்கொள்ளும், அவனோட பர்சனாலிட்டி வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, எதுக்கு எடுத்தாலும் ஒரு முந்தி செய்கிற ஒரு பர்சனாலிட்டி, அந்த ஆளுமை திறமை உடையவர் அவர் பேதுரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல். பவுல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் அமைதியாக இருப்பார், சில நேரம் வந்துட்டு சிடுசிடுப்பாக இருப்பார், கோபப்படுவார். கலாத்தியரில் வந்துட்டு ஒரு அதிகாரத்தில் எழுதுவார், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி எழுதுவார். ஒரு சில கடிதத்தில் வந்துட்டு எல்லாம் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையில் பொறுமையாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, அப்படி தரித்திருங்க, இடைவிடாமல் ஜோமனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக அப்படி சொல்லிட்டு போவார். இது மாதிரி ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டி பவுல். இப்போ தீர்க்கதரிசி இறைமையாக எடுத்துக்கோங்க, அவர் எப்போவும் வந்துட்டு ஒரு துக்கமான தீர்க்கதரிசி, அழுகையின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலாம். அவருக்குள்ள பர்சனாலிட்டி அப்படி, சரிங்களா? ஸோ வேதாகமத்திலே நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மனுஷங்களும் வித்தியாசமானவங்க, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வித்தியாசமான திறமைகள் ஆளுமைகளை கர்த்தர் வந்து கொடுத்துருக்கிறாரு. பர்சனாலிட்டி எல்லாமே வித்தியாசமானது தான் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஏன் நம்ம இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ண, இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த 12 சீடர்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமான பர்சனாலிட்டி. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்போ சண்டை வரும், யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ முதல்ல இருக்கணுமா நான் முதல்ல இருக்கணுமா, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் யார் இருக்கணும் அப்படி, இடது பக்கத்தில் யார் இருக்கணும், வலது பக்கத்தில் யார் இருக்கணும், இப்படி அடிக்கடி வந்து என்ன பண்ணும், சில சண்டை சச்சரவுகள்லாம் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து வித்தியாசமான பர்சனாலிட்டியில் அவங்க எல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஆதாரம், சரிங்களா? நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க இருக்கிற ஃபேமிலி எல்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து கர்த்தர் உண்டாக்குனது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கே போர் அடிக்கும். அதே மாதிரி தான் கர்த்தருக்கும். கர்த்தர் வந்துட்டு வெரைட்டியை விரும்புகிறார், வித்தியாசமாக எல்லோரும் இருக்கணும், வித்தியாசமான முறையில் அவரோட நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதே மாதிரி தான் ஊழியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோமே, அது வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக போர் அடிக்கும். ஊழியத்தில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணணும், ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே ஆறுதல் படுத்துகிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும், ஒரு சில பேர் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் கடிந்து கொள்கிற நேரம் கடிந்து கொள்ளணும், ஆறுதலாக பேசுகிற நேரம் ஆறுதலாக பேசணும், இப்படியும் ஊழியத்துலேயும் வந்து என்ன பண்ணணும், வித்தியாசம் இருக்கணும், சரிங்களா? அவங்க ஏன் வந்துட்டு இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி கடிந்து கொண்டே பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏன் இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவும் வந்து தேவை தான், இதுவும் தேவை தான். எப்போவும் ஆறுதல் சொல்கிறவங்க ஏன் இப்படி எப்போ அழுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே, ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, கொஞ்சம் நார்மலாக பேசலாம்ல அப்படி, இதுவும் தேவை அதுவும் தேவை அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தர் எல்லாம் அப்படிப்பட்ட போதகர்களை, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியை கொடுத்து கத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி வச்சுருக்கிறார். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக. ஸோ இது பேலன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ உலகத்தில் எடுத்துக்கோங்க, ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்களேன், இந்த உலகத்தில் ஐஸ்கிரீம் வந்துட்டு எல்லாம் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான், உலகத்தில் எல்லாத்துக்கும் வெண்ணிலா ஃப்ளேவர் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். நம்ம கிராமத்தில் சொல்லணும்னா இந்த குச்சைஸ் வருதுல, அந்த குச்சைஸில் மாங்காய் டேஸ்ட்டு கொண்ட ஒரே அந்த குச்சைஸ் மாத்திரம்தான் வருதுன்னு வைங்களேன், எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிடுவீங்க? இல்லை எல்லாத்துக்கும் அது அந்த ஃப்ளேவர் பிடிக்குமா? மாங்காய் ஃப்ளேவர், வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாத்திரம் இருந்துச்சுன்னா எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், எல்லாம் சாக்லேட் ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் வித்தியாசமான ஃப்ளேவரை நம்ம எல்லாம் விரும்புகிறோம். ஸோ அதே மாதிரி தான் கத்திரம் வந்து எல்லோரும் வித்தியாசமாக இருக்கணும், அதே நேரத்தில் தேவனுடைய நாம மகிமைக்கென்று எல்லோரும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. அதனால தான் வித்தியாசமான பர்சனாலிட்டியை வந்து கத்தர் கொடுத்துருக்கிறார். நம்மளோட ஆளுமை திறன், நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை தாக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய ஆளுமையினால் தாக்கப்படும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன் எப்படி அஃபெக்ட் பண்ணுது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை, ஆவிக்குரிய வரங்களை நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த ரெண்டு பேருக்கும் கர்த்தர் வந்துட்டு ஒரே வரத்தை கொடுத்துருக்கிறார். என்ன வரம் அப்படின்னா சுவிசேஷம் சொல்கிற வரம்.
ரெண்டு பேருக்கு கத்தர் என்ன வரத்தை கொடுத்துருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்கிற வரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ரெண்டு பேரும் வித்தியாசமான பர்சனாலிட்டி, ஒருத்தர் வந்து இன்ட்ரோவர்ட்டு, ஒருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட்டு. ஒருத்தர் வந்துட்டு ஷையாக ஃபீல் பண்ணுறவர், ஒரு பயந்த சுவாபம் உள்ளவர், எல்லாருக்கூடையும் ஃப்ரீயாக பழகாதவர். ஒருத்தர் வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறவர், போல்டானவர். அப்படி இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வரம், சுவிசேஷம் சொல்கிற வரத்தை வந்து கத்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வைங்களேன். ரெண்டு பேரும் வித்தியாசமான முறையில் சுவிசேஷம் சொல்லுவாங்க. போல்டாக பேசுவார், என்ன பண்ணுவார், ஓப்பனாக சொல்லிடுவார், ஏசு கிறிஸ்து தான்ப்பா தெய்வம், இந்த உலகத்தில் வேறு தெய்வம் கிடையாதுப்பா, ஏசு கிறிஸ்து தான் ஒரே வழி, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஓப்பனாக பேசிடுவார். ஆனால் இந்த இன்ட்ரோவெர்ட் சுவிசேஷம் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் அவங்களோட பழகுவார், அப்படியே பழகிட்டு அப்படியே மெல்ல அப்படியே பேசிட்டு எல்லா காரியங்களையும் அப்படியே பகிர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி நைஸாக என்ன பண்ணுவார், சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தான் செய்கிறாங்க, ஆனால் வித்தியாசமான முறையில். அப்போ பர்சனாலிட்டி வில் அஃபெக்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்களை நம்முடைய ஆளுமை திறன் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆனால் தேவனுடைய நோக்கம் அட் லாஸ்ட், கடைசியாக தேவனுடைய நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு செய்தி. சரிங்களா, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம வந்துட்டு ஊழியம் செய்கிறப்போ இதுவும் நம்ம ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்கிறப்போ வந்துட்டு என்னென்னா, நம்முடைய பர்சனாலிட்டிக்கு எதிராக இருக்கிற ஊழியத்தை நம்ம எடுத்து செய்ய முடியாது. இப்போ நம்ம வந்துட்டு சிறுவர் ஊழியத்தில் தான் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னா, அந்த ஊழியத்தை வந்து நமக்கு கொடுக்கறது தான், அந்த ஊழியத்தை நம்ம செய்கிறது தான் பெஸ்ட்டு, அது தான் நம்ம செய்யணும். யூத்து மினிஸ்ட்ரி தான் நான் செய்வேன், அதில் தான் எனக்கு வந்து நல்லா செய்ய முடியுது, அந்த ஒரு வரத்தை தான் கத்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, அந்த தாளந்த கத்தர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த யூத் மினிஸ்ட்ரியை தான் பார்க்கணும். சரிங்களா, சுவிசேஷ ஊழியம்னா சுவிசேஷ ஊழியம். இது மாதிரி எந்த பர்சனாலிட்டியை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், எந்த ஆளுமை திறனை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊழியத்தை செலக்ட் பண்ணி செய்யணும். அதே இது வித்தியாசமாக வந்துட்டு நமக்கு கத்த ஊழியத்தை வந்து கொடுக்குறாங்க சீனியர் பாஸ்டர். நமக்கு வந்து சண்டே ஸ்கூல் ஊழியம் தான் நல்லா வரும், ஆனால் வந்து பாஸ்டர் வந்து சீனியர் பாஸ்டர் வந்து நீ வந்து சர்ச்சை நடத்துப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்களேன். எனக்கு வந்து சின்ன ஆடுகளை மேய்ச்சி தான் பழக்கம், பெரிய ஆடுகளை மேய்ச்சி பழக்கம் இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம எதை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டென்ஷனை கிரியேட் பண்ணோம். நமக்கு வந்து ப்ரெஷராக இருக்கும், நம்ம ஆடுகளை சின்ன ஆடுகளே மேய்ச்சிட்டு பெரிய ஆடுகளை மேய்க்கிறப்போ வந்து என்னென்னா ப்ரெஷர் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், ஒரு அழுத்தங்கள்லாம் வரதான் செய்யும். நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும், சின்ன ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி லெவல்லேருந்து இது வேறு லெவல் எனர்ஜிக்குள்ள அந்த எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும், ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் பாஸ்டர் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ என்னையை பொறுத்தவரை பாருங்களேன், எனக்கு வந்துட்டு பாட்டு ஆராதனை நடத்துகிற அந்த திறமைகள்லாம் கொஞ்சம் கம்மி. ஆனால் வந்துட்டு என்னென்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் வந்து கற்றுக்கிட்டேன், நான் எக்ஸ்பர்ட்டு, நான் வந்து பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பிரசங்கம் பண்ணுறதில், அப்படிலாம் கிடையாது. நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு அவ்வளோ ரொம்பலாம் பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. ஆனால் வந்து என்ன பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறதில் எனக்கு ஓரளவு வரும், கத்தர் வந்து அந்த தாளந்து கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, அதனால் பிரசங்கம் வந்து வரும். ஆனால் வந்துட்டு பாஸ்டர் வந்து இப்போ நீ வந்து பாட்டு ஆராதனை நீ நடத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்த்துருப்பாங்க, பாட்டு ஆராதனை நடத்துகிறப்ப எல்லாம் ஜனங்கள்லாம் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சி பயங்கரமாக வந்துருவாங்க, இந்த பாட்டு ஆராதனையில் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த திறமை கிடையாது, அந்த பர்சனாலிட்டி எனக்கு கிடையாது, அந்த ஆளுமை திறன் எனக்கு கிடையாது, அந்த திறமை எனக்கு கிடையாது அப்படிங்கிறப்போ வந்துட்டு என்னென்னா, நான் ஆராதனை நடத்துகிறப்போ அந்த வர்ஷிப் நடத்துகிறப்போ அந்த என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிசல்ட்டு பாஸ்ட் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு வந்து எனக்கு நான் என்னால் கொடுக்க முடியாது அப்படி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட ஊழியம் நம்ம வந்து செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட ஊழியத்தை வந்து கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி கொடுத்துருக்கிறார், எப்படிப்பட்ட எபிலிட்டி கொடுத்துருக்கேன், எந்த திறமையை எந்த ஆளுமே கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் நான் என்ன பண்ண முடியும், ஊழியத்தில் பயன்பட முடியும். அப்படி தான் ஒவ்வொருவருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு ப்ரீச்சிங் ஊழியம் தான் அப்படின்னா அந்த ஊழியத்தை தான் நான் வந்து திறம்பட செய்ய முடியும். அதே மாதிரி தான் உங்கள் ஊர் இருக்கும், சிறுவர் ஊழியம்னா சிறுவர் ஊழியம், வாலிப ஊழியம்னா வாலிப ஊழியம், சுவிசேஷ ஊழியம்னா சுவிசேஷ ஊழியம், பெண்கள் ஊழியம்னா பெண்கள் ஊழியம். இது ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டியை கொடுத்துருப்பார், ஒரு ஆளுமை திறனை கொடுத்துருப்பார், திறமை கொடுத்துருப்பார். அந்த இடத்துல அவங்க வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எழும்பி பிரகாசிப்பாங்க, அது கத்தர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வரம். அதை வந்துட்டு அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃபீல்டில் தான் நம்ம போகணுமே தவிர,
நான் இவங்களை மாதிரி வந்துடுவேன், அவங்கள மாதிரி இந்த போதகர் மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ நான் ஜான்சன் ஜாய்சம் அவங்களோட ஒர்ஷிப்பெல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு அவங்கள மாதிரியே நான் ஆராதனை, அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அவங்கள மாதிரியே அப்படி என்ன பண்ணுறேன் நான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கர்த்தர் வந்துட்டு ஜான்சன் ஜாய்சாமுக்குள்ள ஆவியை எனக்கு வைக்கலை, எனக்கு வந்து வித்தியாசமான பர்சனாலிட்டியை கொடுத்துருக்கிறாரு, வித்தியாசமான எபிலிட்டி கொடுத்துருக்காரு, வித்தியாசமான திறமை வித்தியாசமான ஆளுமே எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி தான் நான் வந்து பாட்டு ஆராதனை நடத்த முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். அவருக்கு வித்தியாசமான வரங்களை வந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அந்த வரங்களை பயன்படுத்தி அவர் இந்த வந்து என்ன பண்ணுவார், ஊழியம் செய்வோம். ஸோ அதனால தான் மிமிக்கிரி வந்து இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒருத்தரை பார்த்து அதே மாதிரி காப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அது வந்து தேவனுடைய ஊழியத்தில் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, வித்தியாசமான வரங்களை கொடுத்துருக்கிறாரு, வித்தியாசமான திறமையை கொடுத்துருக்கிறாரு, வித்தியாசமான ஆளுமையை கொடுத்துருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும். நம்ம மற்றவங்களிடத்துலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம், நான் ஜான்சன் ஜாய்சாம்கிட்டருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கலாம், ஆனால் அவரை மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கக்கூடாது, சரிங்களா? அதுதான் நம்ம ஒருத்தர்கிட்டருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கலாம், என்கிட்டருந்து நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கலாம், ஆனால் என்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஆக்ட் பண்ணணும், என்ன மாதிரியே பேசணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கத்தர் அதுக்காக உங்களை அழைக்கலை, அதுக்காக உங்களை வடிவமைக்கலை. நீங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள், நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கத்தருக்கு வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், பயன்பட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களோட கடைசியாக உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு இருக்க பர்சனாலிட்டியை கண்டுபிடிங்க, உங்களுக்கு கத்தர் என்ன ஆளுமையை கொடுத்துருக்கார், என்ன திறமையை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதை தேவனுடைய மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. அப்போ கத்தர் மகிமைப்படுவார். கத்தர் உங்களுக்கு ஒரு திறமையை ஆளுமையை கொடுத்து உங்களை வடிவமைத்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார், படைச்சிருக்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அந்த காரியம் நீங்கள் வந்து இந்த காரியத்தை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, எதற்காக கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார், எதற்காக உருவாக்கியிருக்கிறார், எதுக்கு நம்மளுக்கு இந்த திறமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எதுக்கு இந்த பர்சனாலிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதை கண்டுபிடிச்சிட்டு, அதை புரிஞ்சுக்கிட்டு, அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும் போது அதை விட தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த திறமையை நான் இவனுக்குள்ளே கொடுத்தேன், அதை என்னுடைய நாம மகிமைக்கென்று, என்னுடைய மகிமைக்கென்று இவன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு கர்த்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் அப்படி அவருக்கு அது தெரியுது அப்படின்னா அதை விட அவர் சந்தோஷப்படுறதுக்கு வேறு எந்த ஒரு காரியமுமே கிடையாது. ஸோ கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு திறமையை கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தணும். அதே மாதிரி ஆளுமை நம்ம வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அந்த ஆளுமையை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தணும். எபிலிட்டி பர்சனாலிட்டி ரெண்டும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வித்தியாசமாக கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும், அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தணும் அப்படி சொல்லி இந்த பிரசங்க நேரத்தை நிறைவு பண்ணுறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யாரும் யாரை பார்த்து நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. எல்லாமே கர்த்தர் வந்துட்டு எல்லாத்தையும் வித்தியாசமாக அழகாக படைச்சிருக்கிறாரு. ஒருத்தரை வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படி சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி உன்ட்ட அந்த திறமை இல்லை, உன்ட்ட அந்த தாளந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம குறை சொல்லாமல் கர்த்தர் உனக்கு இந்த பாசிட்டிவாக நம்ம பேச கற்றுக்கணும். கர்த்தர் உனக்கு இந்த காரியத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு, இந்த திறமையை வந்து கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், நீ இன்னும் கர்த்தருக்கென்று பயன்பட முடியும், இன்னும் கர்த்தருக்கென்று நீ நல்ல ஊழியம் செய்ய முடியும், இந்த திறமையை பயன்படுத்தி, இந்த ஆளுமையை பயன்படுத்தி இன்னும் நீ வந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிறவர்களாக, ஊக்கப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதைகளை கேட்டீங்க, உற்சாகம் அடைந்தீங்க. கர்த்தர் நல்ல வாழ்வின் நோக்கத்தில் நல்ல அருமையான செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவர் சொன்னாங்க. விசுவாசிகளை ஒரு சிலவங்க சொன்னாங்க, சேவியர் இங்கே இருக்கவர்களையும் ஆனால் சீக்கிரம் ஒழித்து போயிடுவார், மூணு நேரம் ஒழித்து போயிடுவாங்க. அதனால் அவங்க எஸ்எபிசியில் படித்த அந்த அனுபவங்களை கொண்டு நமக்கு வாழ்வின் நோக்கத்தை குறித்து நல்ல நீண்ட ஒரு தொடர் செய்தியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறதுனால நீங்கள் அவங்க இருக்கும் தட்டியும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிகளில் சிலர் கேட்டுக்கொண்டார்கள். ரொம்ப கவனித்து கவனிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நல்ல நம்முடைய திறமைகளை குறித்தும், நம்முடைய பர்சனாலிட்டியை குறித்தும், ஆளுமைகள் திறமைகள் ஆளுமைகளை குறித்தும் இன்றைக்கும்
நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். பலனடைவோம், நல்ல புரிந்து கொண்டு ஆண்டவருக்கென்று இன்னும் அதிகமாக நம்ம செயல்படுவோம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசிரியப்பா ஜெபமணும். நல்ல பிதாவே, இந்த நாள் கொடுக்க எங்களுக்கு ஆசிரமை தந்தீங்க, ஒவ்வொரு பதிலும் மைமப்பட்டீங்க. இருதய பிதா வேத பகுதியை கர்த்தருடைய ஆண்டவரை மகனை கொண்டு எங்களோடு விளம்பி சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்காய் மக சோதரம். நம்முடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. நம்முடைய வாக்குகளெல்லாம் எங்களை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. ஆண்டவரே எங்களை உருவாக்குகிறது. ஆண்டவரே நாங்கள் இன்னும் செயல்பட, இன்னும் ஆண்டவரே நல்ல உம்மால் வடிவமைக்கப்பட, உம்மால் உருவாக்கப்பட, உம்மால் உம்முடைய கரத்திலிருந்து பயன்படுத்தப்பட, அநேகர் பயனுள்ள கருவிகளாய் மாற இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவரே எங்களை உருவாக்குறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை பேச நம்முடைய மகனை ஆசீர்வதிங்க. வசனம் கேட்ட யாவர் மேலும் வசனத்தின் பூரண சித்தம் உண்டாயிருக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். வசனம் ஆண்டவரே நல்ல பலன் கொடுப்பதாக. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தப்படுவார்களாக. சபையை ஆசீர்வதிங்க, சபை மக்களை ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பத்திரமா இந்த காலத்தில் பாதுகாத்து எந்த நோய் தொற்றும் இல்லாமல் எந்த பிள்ளைகளும் தாக்காமல் நம்முடைய பிள்ளைகளுடைய உழைப்பு, அதனுடைய வரக்கூடிய வருமானங்கள், போக்குவரத்து, ஆண்டவரே சோத்திரம், எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வட்டாரத்திலும் தேவ பாதுகாப்பின் வருஷத்திலே கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்கிற நம்முடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி தொடர்ந்து நடத்த நம்முடைய கரங்களிலே, கிருபை கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். சீக்கிரத்தில் இந்த கொரோனாவிலிருந்து, இந்த வைரஸிலிருந்து எங்களுக்கு மாத்திரமல்ல உலகம் முழுமைக்கும் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஆண்டவரே சாகருடைய சாவை விரும்பாத கர்த்தர், அவன் குணப்பட வேண்டும், மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி வாழ வைக்க வந்த தெய்வம் ஆண்டவரே சோத்திரம், நீர் மரணித்து எங்கள் மரணத்தை தடுத்த தெய்வம் ஆண்டவரே சோத்திரம், ஜீவனை கொடுத்து எங்கள் ஜீவனை மீட்டுக்கொண்ட ஜீவாதிபதி, ஜீவரட்சகர் ஆண்டவரே, இந்த நாளில் வல்லமையாக்கிறி செய்வீராக. ஜனங்கள் யாவரையும் விடுவிப்பீராக. கொரோனா வைரஸிலிருந்தும், மற்ற வியாதி பலகீனங்களிலிருந்தும், எல்லா மரணத்திலிருந்தும் கர்த்தர் விடுவித்து ஜனங்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, ரட்சிக்கப்பட ஆண்டவரே நம்முடைய நாமத்தை அறிய கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்கள் மக்களை மறுபடியும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். நல்ல சாட்சிகளும் செய்திகளும் மாத்திரம் உடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் கேள்விப்பட, உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளும், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுங்கிற வார்த்தையும் நிறைவேறத்தக்கதாக, பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக, மிகுந்த பாதுகாப்பில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுகமாக இருப்பார்களாக. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும் இந்த ஆராய்ந்து பங்கு பெற்ற நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட, எல்லா ஊழியக்காரங்களோடும், எல்லா விசுவாசிகளோடும் இன்றும் என்றும் என்னென்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமீன் சொல்வோம். ஆமீன்.